يتدبرون القرآن أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. எனன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா? எம்மில் பலரும் அறிந்தது வானம் ஒன்று பூமி ஒன்று என்றுதான். ஆனால் உண்மையில் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் உள்ளன என்று சொன்னால் இந்த செய்தி பலரை வியப்பில் ஆழ்த்த முடியும். அல் குர்ஆன் 65வது அத்தியாயம் 12வது வசனம் சொல்கிறது, அல்லாஹ்வாகிய அவனே ஏழு வானங்களையும் பூமியிலும் அதே போன்று படைத்தான். இந்த திருமறை வசனம் ஏழு வானங்கள் போன்றே ஏழு பூமிகளும் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிடுகிறது. ஏழு பூமிகள் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த உலகில் ஏழு தட்டுக்கள் ஏழு அடுக்குகள் என தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது அல் குர்ஆனுடைய அறிவியல் கருத்துக்கும் பொருளியல் கருத்துக்கும் முரண்படுகிறது. அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஏழு வானங்களையும் அதன் மீது நிழல் படிய செய்பவைகளையும் பல பூமிகளையும் அவற்றை பிரித்து உயர்த்தி வைத்திருப்பவைகளையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வே என்று பிரார்த்தித்தார்கள். ஆனால் இதுவரை ஆய்வாளர்கள் எல்லாம் ஏழு வானங்கள் என்றால் என்ன என்று திட்டமான முடிவுக்கு வரவில்லை. ஏழு வானங்கள் என்பது ஏழு கிரகங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் 10 கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர்களுடைய கருத்து பிழைத்து விட்டது. யூனானியர்கள் ஏழு வானங்கள் என்றால் அது வானுலகில் ஏழு பிரபஞ்சங்கள் என்று கருத்து வெளியிட்டார்கள். ஆனால் இதற்கு மாற்றமாக அல் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகிறது, ஏழு பூமிகள் ஒவ்வொரு பூமியையும் எதிர்நோக்கினாற் போல் ஏழு வானங்கள் படைக்கப்பட்டுள்ளன. இன்றைய விஞ்ஞானிகள் அல் குர்ஆனின் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் என்ற தத்துவத்திற்கு இசைவான அனுமானங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நாம் வாழும் பூமியை உள்ளடக்கிய சூரிய குடும்பம் போன்று இன்னும் ஆறு பூமிகளும் அவற்றை உள்ளடக்கிய இன்னும் ஆறு சூரிய குடும்பங்களும் இருப்பதாக கூறுகிறார்கள். அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள், இந்த ஆறு பூமிகளையும் 200 அங்குல வானநிலை அவதான கருவி மூலம் கண்டுபிடிக்கலாம். அல் குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் பின்னாட்களிலேதான் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றமை யாவரும் அறிந்த விடியோம். அல் குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தை. மேலும் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எமது தமிழ் ஃபேக்ட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.